Hello everyone, myself Shifani and I'm currently pursuing my second year B.Ed at Dr. SNS College of Education. Today, I'm going to interview a person as a part of our IAPC task. Let's start this section with an introduction. Hi ma'am, it is really wonderful to have you in my interview. So ma'am, just tell me about yourself. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷீனா வர்கீஸ். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையத்தில் ஃபார்மஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் சிவில் இன்ஜினியராக இருக்காரு. என் பொண்ணு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து எஸ்என்எஸ் காலேஜில் பிஎட் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கா. என் பையன் வந்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎட்டெக் ஐடி செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கான். தட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே மேம், நான் சொல்லுங்க, நீங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஃபார்மசிஸ்டா கவர்மெண்ட் ஜாப்ல ஏறி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு மேம்? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் தாராபுரம், அப்புறம் பெரியநாயக்கம்பாளையம், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சொந்தமாக மேட்டுப்பாளையத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். சூப்பர் மேம். மேம் சொல்லுங்கள், இப்போ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷன் நம்ம சூஸ் பண்ணோம்னா இப்போ நமக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ஐடி ஃபீல்டை தான் பார்த்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு இதை சூஸ் பண்ண வச்சுச்சு? லைக் சைல்ட்ஹுட்லேருந்து இது உங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இது மாதிரி லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததா ஆர் சடனாக தோண டிசிஷனா? ஸோ வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் ப்ரொஃபஷன்? ஏன்னா எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஹையர் செகண்டரியில் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னால் முடிஞ்சது பொதுமக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஃபீல்டிலேருந்து பண்ணலாம்ங்கிற நல்லெண்ணத்தோடு இந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணேன். வண்டர்ஃபுல் மேம். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு லைக் தாட்டே பெரிய விஷயம்தான். அண்ட் வி நோ கோவிட் டைமில் வந்துட்டு மெயினாக உங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்ட் எதை பற்றியுமே யோசிக்காமல் லைக் ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக ஃபேமிலி எல்லாமே இருந்தும் கூட நீங்கள் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக மக்களுக்காக கோவிட் டைமில் வந்து ஒர்க் பண்ணிங்க. ஸோ இட்ஸ் நான் என்ன சொல்கிறது, ரியலி வி ஆர் ரியலி பிளஸ்ட். ஓகே. ஸோ மேம், லைக் ஒரு சின்ன அட்வைஸ் கூட இருக்கலாம், ஒரு லைக் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு லைக் டுவெல்த்தெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஃபார்மசிஸ்ட் ப்ரொஃபஷன் வந்துட்டு சூஸ் பண்ணலாமா, இதுக்கு ஸ்கோப் இருக்கா, அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க மேம். ஃபார்மசி ஃபீல்டை பொறுத்தவரையிலும் ஸ்கோப் இருக்குது. கவர்மெண்ட்டில் இப்போ எம்ஆர்பி மூலம் செலக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க எக்ஸாம்ஸ் எழுதி. அந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணுனா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு நம்மளால் எழுதி வர முடியலன்னா கூட மற்ற ஃபீல்டு மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஓன் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம மெடிக்கல் ஷாப்பு ஃபார்மசி வச்சு நம்மளுடைய லைஃப்பை ஓட்டிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்றைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. மருந்தகத்தை பொறுத்தவரையிலும் மெடிசன்ஸ் வந்து அழியக்கூடியது கிடையாது. எல்லா நோய்களுக்கும் கண்டிப்பாக வந்து அலோபதி தேவைதான் படுது. அதனால இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல ஸ்கோப் இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ செக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே கைஸ், ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய் திஸ் இன்டர்வியூ செக்ஷன் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் டூ. So thank you all once again and have a nice day.